ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணம் சொல்ல போனால், முஸ்லீம் பார்த்திங்கன்னா தாடி வச்சுருப்பாங்க, பஞ்சாப்காரன் பார்த்திங்கன்னா தலையை தலப்பாக கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் கொடூரமான கல்ச்சர் இந்த உலகத்தில் ஒரு சில மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்று சொல்ல போனால், பிறக்கிற குழந்தையோட நச்சுக்கூடிய அவங்க தாயே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கல்ச்சரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் செகண்ட், வெல்கம் டு டை ஹார்ட் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஈட்டிங் பேபி பிளசண்டா, அதாவது குழந்தைங்க நச்சுக்கொடிய சாப்பிட்றது. நச்சுக்கொடினா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். நச்சுக்கொடினா குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குற உறுப்பை தான் நச்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. இந்த நச்சுக்கொடி எப்படி சாப்பிட்றாங்கன்னா, குழந்தையை பெத்தெடுத்து அந்த நச்சுக்கொடி எடுத்து அந்த தாயே சாப்பிட்றாங்க. அது ஏன்னா, அதை சாப்பிட்டா தான் குழந்தைக்கு அதிகமாக பால் கொடுக்க முடியும். இந்த கொடூரமான விஷயத்த சைனாவிலையும் இந்தியாவிலையும் ஜமாக்காங்கிற இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை எனக்கு தெரிஞ்சு தான் உறுப்பு தானே சாப்பிட்றங்கிறது ஒரு கேவலமான விஷயம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பாத்ரூம் பேன் ஆஃப்டர் 3 days இன் வெட்டிங், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் 3 நாள் நீங்கள் பாத்ரூம் போகக்கூடாது. இது எந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நார்த் போனுங்கிற இடத்துல டயோடிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 3 நாள் பாத்ரூம் போகவே கூடாது, அப்படி போகாமல் தான் உங்கள் கல்யாணம் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பழங்குடி மக்கள் இதை ஒரு கல்ச்சராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணாங்கன்னா முக்கால்வாசி போய் பாத்ரூமுக்கே போகாமல் இருப்பானுங்க. ஏன்னா அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம், எப்படி 3 நாள் பாத்ரூமுக்கு போகாமல் இருப்பாங்கன்னா, தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு அவங்க உடம்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மக்கள் ரொம்ப பாவம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கள போட்டு வாட்டி எடுக்கிறானுங்க. நம்ம 3வதா பார்க்க போகிறது, இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக உங்கள் விரல வெட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை ஒரு நாட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய டானிங்கிற பழங்குடி மக்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குங்க. இது என்னென்னா, இப்போ அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக அந்த வீட்டில் இருக்க பெண்ணோட விரல வெட்டிடுவாங்க. இது ஏன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெண் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மனசால் ரொம்ப வலி அனுபவிச்சுட்ருப்பாங்க, அதுவும் இல்லாமல் உடலாலையும் வலி அனுபவிக்கும்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பண்ணுறதுனால அவங்க மூதாதையர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆண்கள் இது வந்து பண்ணுறதில்ல, பெண்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொடூரமான விஷயம் எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, ஒரு பெண்ணை வந்து இப்படியும் வந்து துன்படுத்த முடியுமான்னு சொல்லி ஒரு கேவலமாக எனக்கு தோணுது. 4வதா பார்க்க போகிறது, ஃபேமிலியில் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட் போய் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, இல்லை நல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுவாங்க. இது மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் சைனாவில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லி எரிக்கல்ல தன் மனைவியை தூக்கிட்டு நடந்து போவாங்க. வித்தின் செகண்டில் அவங்க அந்த எரிக்கல்ல விழுந்தால் 3 பேருமே எரிஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி மோசமான கல்ச்சர் இன்னுமே சைனாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 5வதா பார்க்க போகிறது, ஒரு பெண்ணை பிடிச்சி அந்த பெண்ணை கடத்தினா அது தப்பு இல்லையாமா. இது ஒரு கல்ச்சராக ஒரு நாட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா, யூரோப்பிய நாட்டில் இருக்கிற ரோமானியங்கிற இடத்துல. அது எப்படின்னா, இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி 3 நாளாக பெண்ணை கைதியாக வச்சுருக்கலாம். இந்த கல்ச்சரை வந்து ரோமானிய மக்கள் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான கல்ச்சராக இருக்குது. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அது தொடர்றதே தப்பு, அதை வேற கடத்திட்டு போய் 3 நாள் வச்சுக்கணும்னு சொல்லி இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நம்ம 6வதா பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ யாரோ ஒருத்தங்க வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க உடலை 1 நாள் வச்சுட்டு அடுத்த நாள் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா டுராஜிங்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்து போனவங்களை கிட்டத்தட்ட 2-3 மாதம் அவங்க வீட்டில் வச்சுட்டு அவங்களோட வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் அடக்கம் பண்ணி இறுதி அடங்கும் செய்வாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவங்க எங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்துக்கே நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்தை இன்னுமே இந்தோனேஷிய மக்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 7வதா பார்க்க போகிறது, ஒரு சில பேருக்கு பாம்பை பார்த்தா பயமாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பை கண்ட படையே நடுங்குவாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஒரு சில கிராமத்தில் பாம்பை தெய்வமாக கும்பிட்றாங்க. அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட ஃபுல்லாக பாம்பை வச்சுட்டு தலையில் வச்சுட்டு அந்த கோவிலை ஃபுல்லாக சுற்றி வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கூடைக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷம் உள்ள பாம்பு இருக்கும். அந்த பாம்பு எழுந்திரிச்சு ஒரு பொட்டுன்னு போட்டுச்சுன்னா இவங்க பட்டுன்னு போயிருப்பாங்க. ஆனால் அதையும் நினச்சி பயப்படாமல் இந்த கல்ச்சரை அந்த ஊர் மக்கள் ஒன்றுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்ம பார்த்த அந்த ஏழு கல்ச்சரில் உங்களுக்கு எது ரொம்ப பயங்கரமோ, எது ரொம்ப கேவலமாக இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள்.